அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினிமம் காஸ்ட்டு ஸ்பேனிங் ட்ரீ. இது வந்து பழைய காணொலிகளில் வந்து நம்ம பார்த்துருப்போம் கிராஃப் பற்றி. அந்த கிராஃபுடைய கண்டினியூவேஷன் நம்ம சொல்லலாம். இதுக்கான கண்டென்ட் தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் கிடச்சிது, அதனால் இப்போ தான் வந்து போடுறேன். ஸோ லீனியர் சர்ச்சிங்க்கு முன்னாடி அந்த டாபிக் தெரிஞ்சது தான் இன்னும் நல்லாயிருக்கும். பட் லீனியர் சர்ச்சிங்க்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் பார்க்குறவங்க கிராஃப்னா என்ன அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எதுக்கு பார்க்கணுன்றது புரியும். ஸோ இங்கே மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸ்பேனிங் ட்ரீனா ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு கிராஃபோடைய ஒரு சப் கிராஃப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சப்செட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்னென்னா கம்பல்சரியாக உங்களுக்கு எல்லா நோட்ஸும் இருக்கணும், எந்த நோடும் விட்டு போகக்கூடாது. ஆனால் அதனுடைய கனெக்ஷன் பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கணும், லூப் எதுவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோடும் இருக்கணும், எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன்ஸ் டெக்னிக்கலாக சொல்லணும்னா நம்ம எட்ஜுன்னு சொல்லுவோம், அந்த எட்ஜஸ் வந்து மிக குறைவான அளவில் இருக்கணும், லூப் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். கிராஃப் ஏபிசிங்கிறது ஒரு கிராஃபு. இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஸ்பேனிங் ட்ரீயாக எழுதியிருக்கேன். என்னென்னா எனக்கு மூணு நோடும் இருக்கணும், கனெக்ஷன் வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமமாக 3 எட்ஜஸ் இருக்குது. எனக்கு வந்து நான் ஸ்பேனிங் ட்ரீ வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணலாம், எனக்கு மினிமம் கனெக்ஷன் இருக்கணும், அதே மாதிரி லூப்பாக இருக்கக்கூடாது. நான் இதை கனெக்ட் பண்ணனா இது ஒரு க்ளோஸ்டு லூப்பாக ஆகுது, அதனால் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீங்கிறது இங்கே கிடையாது. ஏன்னா 3 எட்ஜ் ஆகுது, நமக்கு தேவை 2 கனெக்ஷன் இருந்தாலே 3 நோடும் ஒரு சிங்கிள் லைனில் கனெக்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் இப்படியும் கனெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி இது மாதிரியும் நான் கனெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஸ்பேனிங் ட்ரீ. அப்போது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அன்டைரக்டட் கிராஃபுக்கு மேக்ஸிமமாக எத்தனை ஸ்பேனிங் ட்ரீ வரைய முடியும்னு பார்த்திங்கன்னா n^(n-2). என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ இப்போ மேலே பார்த்த எடுத்துக்காட்டில் எனக்கு 3 நோடு இருக்கிறதுனால 3^(3-2)ன்னு நான் கொடுத்தேன்னா 3ங்கிறது தான் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்பேனிங் ட்ரீ. ஓகேவா? ஸோ 3 ஸ்பேனிங் ட்ரீ நீங்கள் வரைய முடியும். அதுதான் நம்ம பார்த்தோம். மேலே மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா, n-1 எட்ஜஸ் இருக்கிற மாதிரியான ஸ்பேனிங் ட்ரீ தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது நான் இப்போ தான் சொன்னேன், நோட்ஸு இல்லைனா வர்டிசஸ் சொல்லுவோம் கிராஃபில். இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு கிராஃபில் பார்த்தோன்னா n^(n-2) ஸ்பேனிங் ட்ரீ இருக்கும். நம்ம இப்போ லாஸ்ட்டு ஸ்லைட்லேயே பார்த்துட்டோம். அப்போ இங்கே வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு ஸ்பேனிங் ட்ரீங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு கிராஃபுடைய சப்செட். ஆனால் இது வந்து என்ன இருக்கணும்னா கனெக்டடாக இருக்கணும், எல்லா நோட்ஸும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது கனெக்டடில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஒரு ஒரு நோடும் இன்னொரு நோட்டில் கனெக்டட் இருக்கணும்னு சொல்ல வரல, எல்லா நோடும் அட்லீஸ்ட் ஒரு சீரியல் லைனில் கனெக்ட் ஆகிருக்கணும். அது மாறி மாறி கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். இதை நிஜமாக இந்த ஸ்பேனிங் ட்ரீ வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக வந்து நமக்கு எங்கெல்லாம் வந்து மினிமமாக பார்த்து தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுது. இங்கே நான் சும்மா ஒரு 3 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். சிவில் நெட்ஒர்க் பிளானிங், அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் ப்ரோட்டோக்கால், க்ளஸ்டர் அனாலிசிஸுங்கிறதுலாம் இமேஜ் ப்ராசஸிங்கில் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ அந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு நான் சொன்னேன், அதில் வந்து அந்த எட்ஜஸ் அப்படின்னு இருக்குது. எட்ஜஸ்னால் என்னென்னா கனெக்ஷன் தான். இங்கே எடுத்துக்காட்டு அப்ளிகேஷனில் பார்த்தோன்னா, பெருசாக நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் வந்து ஒரு ஹியூஜ் நெட்ஒர்க்காக நம்ம பார்த்தோன்னா இந்த கிராஃப் எங்கே யூஸ் ஆகும்னா, இப்போ டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாம் கனெக்ஷன் கொடுக்கும்போது எந்த நோடியும் எந்த நோடியும் கனெக்ட் பண்ணால் மினிமம் பாத் வரும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பேனிங் ட்ரீ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் அந்த எட்ஜஸ்ங்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து காஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை வெயிட்டுன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எந்த அர்த்தமாக வேணாலும் இருக்கலாம். என்ன அர்த்தமாக இருக்கலாம் அப்படின்னா, அந்த வெயிட்டுங்கிறது வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறோன்னா, சம்டைம்ஸ் வந்து டிஸ்டன்ஸை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம்.
ஸோ ஏ நோட்லேருந்து பி நோடுக்கான டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், அதுக்கு பதிலாக வந்து ஏலேருந்து சிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கலாம். அப்போ நான் அந்த கனெக்ஷன் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏ டு சிக்கு நான் எடுத்துக்கலாம், ஏ டு பி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா சில டைம் வந்து டிராஃபிக் லோடு வச்சு எடுத்துக்கலாம். சில டைம் பார்த்திங்கன்னா ஏ டு பிங்கிற ஏரியாவில் வந்து டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும், அதிக பேர் வந்து ரூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த டைமில் வந்து நான் வந்து வேறு ரூட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ கன்ஜெஷனாக இருக்கலாம். அது மாதிரி வந்து எந்த காஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அந்த வெயிட்டடுங்கிறது, வெயிட்டட் கிராஃப்ங்கிறது வந்து அந்த எட்ஜுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். சில டைம் அந்த டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர்ஸாக இருக்கலாம், மீட்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து மெசேஜஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஸ்பீடு நம்ம சொல்லுவோம் இல்லையா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பீட் வந்து எவ்வளோ டவுன்லோட் ஸ்பீடாகுது அதை வச்சு. ஸோ அந்த மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீங்கிறது பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்டுங்கிறது எதை பொறுத்து வேணாலும் இருக்கலாம், டிஸ்டன்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. அதை வச்சு தான் வந்து நம்ம மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். இதை வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீயை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அல்காரிதம் இருக்குது. ஸோ அந்த அல்காரிதம் வந்து பிரிம்ஸ் அல்காரிதம், கிரிஷ்கல் அல்காரிதம் அப்படிங்கிற ரெண்டு அல்காரிதம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.